जयत 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 राम सुरत कुमार योगी, राम सुरत कुमार योगी। जयत 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 राम सुरत कुमार योगी, राम सुरत कुमार योगी। எல்லாம் வல்ல நம் பெருமான் யோகி ராம சுரத் குமாரோட பரம கருணையால் தொடர்ந்து பகவானுடைய பகவான் நிகழ்த்திய அற்புதங்கள் அன்பர்கள் வாழ்க்கையில் ஏற்பட்ட முன்னேற்றங்கள் எல்லாம் பற்றி பேசிக் கொண்டிருக்கின்றோம். இன்றைய தினம் பகவானுடைய மகிமை அற்புதத்தை பற்றி கொஞ்சம் பேசுவோம். 2008 மலேசியாவுக்கு நம்ம போயிருந்தோம். எல்லா வீடுகளிலையும் சென்று நாம ஜபம் செய்து நாம பிரச்சாரம் யோகி ராம் சுரத்குமாருடைய அவதார மகிமையெல்லாம் வீடு வீடாக தெருத்தெருவாக எல்லா இடங்களிலையும் சொன்னோம். சிங்கப்பூர்லையும் சொன்னோம். எல்லாம் சிங்கப்பூர்ல முடிச்சுட்டு திரும்ப மலேசியா வந்து ஸ்ரீ ஸ்ரீ கிருஷ்ணமூர்த்தி குருக்கள் பகவானுக்கு காணிமடம் யோகி ராம் சுரத்குமார் மந்திராலய பிரான்ச்சு ரவாங்கில் கோலாலம்பூர் பக்கத்தில் ஒரு 10 கிலோமீட்டருக்குள்ள ரவாங்கில் அவர் கோயில் கட்டியிருக்காரு. அங்கெல்லாம் சத்சங்க நிகழ்ச்சிகள் எல்லாம் பத்திரிகைகள் எல்லா பத்திரிகைகளையும் பகவானை பற்றி எழுதியிருந்தார். அப்படி ஒரு பெரிய பாக்கியம் இருந்தது. அப்போது என்னுடைய பிரயாண நாள் நெருங்குகின்ற போது அவர்களும் என்னுடன் வருவதாக அவர்களும் டிக்கெட்லாம் எடுத்துட்டாங்க. வந்த ஃப்ளைட்டு ஏர் ஏசியா ஏர்போர்ட்லேருந்து நாங்கள் விமானத்தில் ஏறியாச்சு. ஃப்ளை பண்ணிட்டு போயிட்டு எவ்வளவு உயரத்தில் போகுங்கிறது எல்லாருக்கும் தெரியும். போயிட்டே இருக்கும்போது திடீர்னு டாப் புலிக்கல விழுது. அப்போ எல்லாருமே என்ன நினைச்சிட்டாங்க, ஒரு பெரிய விபத்து ஆகி போச்சு, கீழே இருந்த நம்ம எல்லாம் அதோ கதிதான் அப்படின்னு சொல்லி எல்லாரும் அலறாங்க. ஐயோ ஐயோ ஐயோங்கிறாங்க. அடியேன் அப்போ பார்த்தீங்களா, அதுக்கு முன்னால் தான் சாப்பாடு எல்லாருக்கும் டிஃபன் இதெல்லாம் எல்லாம் வச்சிருந்தாங்க, தண்ணி பாட்டில் எல்லாம் வச்சிருந்தாங்க. திடீர்னு வந்து இப்போ உயரத்துல இருந்து தொம்முள்ளி விழுகுது. தொண்ணு எல்லாம் உணவு எல்லாமே சிதறுது. தண்ணி பாட்டெல்லாம் அவங்கெங்கே ஓடுது. குடிச்சு வச்சிருந்தது எல்லாம் ஆடுது. எல்லாம் அலறாங்க அலறாங்க, காப்பாத்துங்க காப்பாத்துங்க. அடியேன் உடனே யோகி ராம் சுரத்குமார் மகாராஜிக்கு ஜெய், யோகி ராம் சுரத்குமார் மகாராஜிக்கு ஜெய், யோகி ராம் சுரத்குமார் மகாராஜிக்கு ஜெய். சத்தம் பகவானுடைய நாமத்தை சொல்லி கத்துறேன். எல்லாரும் பார்க்கறாங்க. பகவானுடைய அருள் அங்கு பொங்கி ததும்பி பூரணமாக எங்கும் நிறைந்திருக்கிறார். எங்கும் நிறைந்திருப்பான், இருந்தும் இல்லாதிருப்பான். இவன் தெருமையா சொல்லுவார் கிளியே, இவனடி தஞ்சம் என்போம். உடனே பாத்தீங்கன்னா சாமிக்க நாமத்தை சொல்லி யோகி ராம் சுரத்குமார் மகாராஜிக்கு ஜெயின்னு சொன்ன உடனே டப்புன்னு ஒரு குறிப்பிட்ட ஸ்டேஜில் வந்து அப்படியே பேலன்ஸ் ஆகுது. அப்படியே ஆடி இப்படி ஆடி கடைசியில் பேலன்ஸ் ஆகிடுச்சு. அப்போ சத்தம் போட்டு நான் நாமத்தை சொன்ன உடனே எல்லோருக்கும் பெரிய ஆச்சரியம். ஒவ்வொருத்தராக வந்து அவங்க இருக்கிற இடத்துல இருந்து வந்து என்கிட்ட கேட்குறாங்க, நீங்கள் சொன்ன அந்த சுவாமியுடைய பேர் என்ன? யோகி ராம் சுரத்குமார்னு சொல்லி எப்பவுமே என்னுடைய பாக்கெட்டில் வச்சுருப்பேன். பகவானுடைய படம் ஒரு 10-20 படம் வச்சுருப்பேன். அப்போ எடுத்து கொடுத்து, இங்கே திருவண்ணாமலைக்கு இங்கே சென்னைக்கு தானே போகிறீங்க, தஞ்சாவூருக்கு போகிறீங்களா? போயிட்டு எல்லா கோயில்கள்லாம் போயிட்டு திருவண்ணாமலைக்கு போய் பகவானுடைய சமாதி அங்கே இருக்குது, யோகி ராம் சுரத்குமார் ஆசிரமம்னு இருக்குது, அங்கே போய் தரிசனம் பண்ணுங்க. நேரம் இருந்தால் காணிப்படத்துக்கு வாங்க, கன்னியாகுமரிக்கு வந்து காணிப்படத்துக்கு வந்து சாமியை தரிசனம் பண்ணிட்டு போங்கன்னு சொல்லி அப்படின்னு சொன்னேன். அப்புறம் எல்லாம் முடிஞ்சு ஏர் ஏசியா ஃப்ளைட்டு திருவனந்தபுரத்தில் வந்து இறங்கியாச்சு. இறங்கினோடனே விட மாட்டாங்க. அந்த நாமம் தான் எங்களை காப்பாற்றியது என்பதை நாம் உணர்கின்றோம். ஹி ஃபெல்ட் இட்.
யோகி ராம் சரத்குமார் நாமா அலோன் எக்ஸிஸ்ட், அது நம்மளை காப்பாற்றுச்சு அப்படி சொன்னாங்க. சொன்ன உடனே அவங்க எல்லாரும் என்னுடைய ஃபோன் நம்பர்லாம் வாங்கிட்டாங்க. பலரும் புது பகவானை தெரியாத நண்பர்கள் பலரும் இருந்தாங்க. கிருஷ்ணமூர்த்தி குருக்கள் ரொம்ப ஸ்ட்ராங், பகவானுடைய பரம பக்தர். அப்படி ஒரு கோயிலில் உடனே ஒரே மாதத்துக்குள்ளே கட்டிட்டார் இல்லையா, யார் பண்ணுவாங்க, ஒருவரும் பண்ண முடியாது. அப்புறம் பார்த்தீங்கன்னா இவங்க எல்லாம் திருவண்ணாமலை போயிட்டு அங்கேருந்தே போகிற இடமெல்லாம் சொல்லுவாங்க. நான் இப்போ கும்பகோணம் போனால் சரி பாலச்சந்திர கூட உங்களுக்கு உதவி என்ன வேணும்னா சொல்லுங்கன்னு சொல்லி ஃபோன் பண்ணி பாலச்சந்திரை உங்கள் ஹோட்டலில் தங்க வச்சு அவங்களுக்கு உணவு பதார்த்தங்கள்லாம் கொடுங்க, அவங்களுக்கு எங்கெங்கே போகணுமோ அதுக்கு ஏற்பாடு பண்ணுங்க அப்படின்னு அதை போல் அது செய்தார். அதே போல் சிதம்பரத்துலேயும் அப்படி அந்த நண்பர்களுக்கு ஃபோன் பண்ணி அவங்க வர்றாங்க, அவங்கள கொஞ்சம் இது பண்ணுங்க அப்படின்னு சொல்லி அவங்க இதெல்லாம் பண்ணாங்க. இப்படி ஒவ்வொரு இடத்துக்கும் போகின்ற போது அவங்களுக்கு ஒரு பகவான் போய் உதவி பண்ணாங்க. திருவண்ணாமலைக்கு போய் தரிசனம் பண்ணி ரொம்ப நிறைவோடு காணிமடமும் வந்தாங்க. காணிமடம் நாமத்தினுடைய சக்தி கொஞ்சம் நாம ஒரு 10-15 நிமிஷம் சொல்லுங்க அப்படின்னு சொல்லி அந்த நாமத்தை நான் சொல்லிக்கொடுத்தேன். அப்போ அப்படி ஒரு அற்புதத்தை பகவான் எல்லாரையும் காப்பாற்றினாரு. இல்லை சாப்பாடுலாம் சிதறி போகுது, பேலன்ஸ் இல்லை, ஃப்ளைட் அப்படி இப்படி ஆடுது. கடைசியில் யோகி ராம் சரத்குமார் ஜெயகுருனாலும் டப்புன்னு பேலன்ஸ் ஆகி மேலே பறக்குது. இல்லை குறிப்பிட்ட தூரத்துக்கு மேலே போனோம் இல்லையா, அப்படி ஒரு பெரிய அற்புதத்தை பகவான் நிறைவேற்றினார். அதனால் அப்பவும் கூட நான் தான் ஜெயித்து 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 ராம சரத்குமார யோகி, ராம சரத்குமார யோகி எல்லாம் ஜெயந்தான், வெற்றி வெற்றி ஜெயம் ஜெயம். பகவானுடைய நாமத்தை நம்ம எல்லாரும் சொல்லணும். எல்லா மக்களும் இந்த பதிவை கேட்டுக்கொண்டிருப்பவர்கள் யாவரும் கேட்டு மகிழ வேண்டும். அதே போல் யூடியூப் சேனல் யோகி ராம் சரத்குமார் மந்திராலயம் காணிமடம்னுட்டு அந்த யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கலாம். நீங்கள் இதுவரையிலையும் பல ஆயிரக்கணக்கான வீடியோஸ் போட்டிருக்கோம். பகவானுடைய அவதாரம் மகிமை 22 வகையாக 22 பார்ட் போட்டிருக்கோம். மாயம்மா தேவியை பற்றி போட்டிருக்கோம், ஞானானந்த சுவாமியை பற்றி போட்டிருக்கோம், சுவாமி விவேகானந்தரை பற்றி போட்டிருக்கோம். இன்னும் பாகவதத்தை பற்றி அதை வரப்போகுது இந்த பதிவு பண்ணது. அதே போல் பக்த சரித்திரங்கள், பக்தர்களுடைய அடியாருக்கு அடியேன்னு சொல்கிறாங்களே அந்த பக்த சரித்திரங்கள்லாம் வரப்போகுது என்பதை மிகுந்த மகிழ்ச்சியுடன் தெரிவித்துக் கொள்ள வேண்டும். எனவே எல்லோரும் பல்லாண்டு பரகோடி 100 ஆண்டு வாழ்ந்து எல்லா நலம் பெற்று சிறக்க நம் பெருமான் யோகி ராம் சரத்குமார் கூடவே இருந்து வழியும் ஒளியுமாக இருந்து வழி நடத்துவார். வெற்றி வெற்றி ஜெயம் ஜெயம். யோகி ராம் சரத்குமார் மகாராஜுக்கு ஜெய்.